வாழ்க வளமுடன். செலிபசி சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரிய சொந்தங்களுக்கு, தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். அன்பான சகோதரர்களே, இன்றைக்கி வந்து சரஸ்வதி பூஜை நாள், அப்புறம் ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜை. நம்முடைய பிரம்மச்சரிய யோகிகளுக்கு, நம்முடைய ஆன்மீகத்தில் ஈசன் பாதையில் ஒழுக்கத்தில் நிலைத்து பயணிக்கும் அனைவருக்குமே பார்த்தீங்க அப்படின்னா, நம்முடைய ஆயுதமாக இருப்பதே நம்முடைய திருமந்திரம் தான். ஆகவே திருமந்திரத்தை வந்து நான் தினமும் வந்து உங்களுக்காக பதிவேற்றம் செய்கிறேன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதன்படிக்கு இனிமேல் நாளை முதல் அதிகாலை 4 மணிக்கு, மதியம் 1 மணிக்கு, மாலை 6 மணிக்கு, 3 3 பாடல்கள். ஏன்னா 3 3 பாடல்கள் ஒரு நாளைக்கு போட்டாதான் 1000 நாட்களில் 3000 பாட்டு கவர் பண்ண முடியும். 1000 நாட்கள் அப்படிங்கும்போது 3 வருடம் ஆச்சுங்களா. இது மிகப்பெரிய ப்ராசஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா காலை 4 மணிக்கு பப்ளிஷ் ஆகும். எல்லா சகுவ ஆன்மீகத்தில் இருப்பவர்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து பழகுவதற்கு இது ஒரு வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. அப்புறம் இறை சிந்தனையிலேயே நம் வாழ் ஒரு நாள் முழுமையும் கடக்க வேண்டும். ஒரு மனிதன் ஒரு வாழ்நாளில் 3 வருட பிரம்மச்சரியத்தை ஆயினும் கடக்க வேண்டும் என்றாலும், நீங்கள் எல்லா நேரமும் பிரம்மச்சரிய சிந்தனை திருமந்திரத்தில் ஒரு பாடலும், 4 பாடல், 3 பாடலுக்கு ஒன்று பிரம்மச்சரியத்துக்காகத்தான் இருக்கும். அதனால் நான் உங்களுக்கு வரி வரியாக நான் படிச்சுட்டு வரேன், விளக்கம் கொடுத்துட்டு வரேன், நீங்கள் பார்க்கலாம். இளஞ்சர் சென்னி காலத்தில் நம்முடைய முன்னோர்கள் வாழ்ந்த 2000 வருடத்திற்கு முன்பாக அசோக சக்கரவர்த்தி, மௌரிய பேரரசெல்லாம் அப்போவே வெள்ளைய அந்நியர்கள்லாம் வந்துட்டாங்க ஆச்சுங்களா. அதாவது ஆங்கிலேயர்கள்லாம் வந்து உள்ளே வந்துட்டாங்க. அப்போது திருமந்திரம் இருந்துச்சு. அப்போல்லாம் தமிழர்கள் வந்து ஒரு ஸ்பாட்டகஸ் மாதிரி இருந்தாங்க. அப்போது உள்ளுக்குள்ளே வர முடியாது. ஒட்டுமொத்த சவுத் ஏசியாவே கேப்சர் பண்ணியிருந்த மௌரிய பேரரசனால் சோழர்கள் சாம்ராஜ்யத்தை இளஞ்சர் சென்னி போன்ற தமிழ் மன்னர்களிடம் நெருங்க முடியல. அப்போது திருமந்திரம் இருந்துச்சு. அவங்க அப்போது அந்த காலத்தில் இருந்த மன்னர்கள் பேர் எல்லாமே சடையன், எல்லாமே சடையன் சடையன்னே வரும், கோப்பெருஞ்சடையன் அப்படின்ட்டு பூரா முழுக்க முழுக்க மேலே சென்னி, இளஞ்சர் சென்னின்னு தலை, அதாவது ஆற்றலை மேலே கொண்டுட்டு வந்து வச்சுருக்கிற மன்னன் அப்படியே வந்துட்டு இருக்கும். அப்படின்னா எவ்வளோ ஒரு தி ஸ்ட்ராங்கஸ்ட் கல்ச்சரில் நம்ம வாழ்ந்துருக்கோம் ஆச்சுங்களா. அடுத்ததாக கிட்டத்தட்ட 8ஆம் நூற்றாண்டுகள்லையும் நினைக்கிறேன், 8ஆம் நூற்றாண்டு, 7ஆம் நூற்றாண்டுகளில் வந்து திருமந்திரம் வெளிப்படுது. அப்பர் சுந்தரர் மாணிக்க வாசகர் காலத்தில் திருமந்திரம் வெளிப்பட்ட பின்னாடி தான் ராஜராஜ சோழன் திரும்பவும் சாம்ராஜ்யம் வலிமையடைஞ்சு கிட்டத்தட்ட 400-500 வருடங்கள் மிக வலிமையாக, கிட்டத்தட்ட அங்கோர்வாட் கோயிலிருந்து கிட்டத்தட்ட மிக வலிமையான ஒரு சமுதாயம் திரும்பவும் உற்பத்தி ஆச்சு ஆச்சுங்களா. அப்போது அவ்வளோ ஒரு வலிமையான தி ஸ்ட்ராங்கஸ்ட், ஜஸ்ட் 1000 வருஷத்துக்கு முன்னாடி ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன் எல்லோரும் வந்துட்டாங்க. அது மாதிரி அப்போ திருமந்திரம் மறைஞ்சிருந்தது திரும்பவும் வெளிப்பட்டுச்சு. அது போல் இப்போ திருமந்திரம் வெளிப்படுது, அதன் உண்மையான பொருளோடு வெளிப்படுது. அப்போ இதில் ஏதாலும் குறைகள் வந்துச்சுன்னா அது என்னுடைய பர்சனல் குறையாக இருக்கும், திருமந்திரத்தில் ஒரு குறையும் கிடையாது. இது வந்து தி எக்ஸ்ட்ரீம் சயின்ஸ். இன்னும் 10,000 வருடம் போனாலும் மனித குலத்திற்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷம் ஆச்சுங்களா. ஆனால் அது அதனுடைய உண்மையான வடிவத்தில் வெறும் பக்தி மார்க்கமாக போயிடாமல் அதில் இருக்கிற உண்மையான சயின்ஸை, அதில் இருக்கிற உண்மையான விஷயங்களை நம்ம வந்து தினம் தினம் பார்க்க போகிறோம். இது வந்து உங்கள் வாழ்க்கையில், உங்கள் ஒட்டுமொத்த ஜெனரேஷனில் ஒரு 100 ஜென்ரேஷன், உள்ள 50 ஜென்ரேஷன் ஒரு முறை கிடைக்கிற வாய்ப்பு. இதை நீங்கள் பயன்படுத்திக்குவீங்கன்னு நான் நம்புகிறேன். அதே மாதிரியே நானும் எல்லாம் நம் தவலிங்கேஸ்வரரும் வந்திருக்கார் நம்மோடு, எதுக்காக எல்லாம் அவன் நடத்துகிற நாடகம் தான் இல்லைங்களா. ஸோ நம்ம திருமந்திரத்தை வெளிக்கொண்டு வர வேண்டும், அதையும் அதனுடைய உள்ளார்ந்த தி எக்ஸாக்ட் பொருளோடு வெளியில் வரும். ஒளிவு மறைவு எதுவும் கிடையாது. நமக்கு நம்முடைய பாதை நமக்குள்ளாகவே இருக்கிறது, நம்முடைய ஆற்றல் நமக்குள்ளாகவே இருக்கிறது, நம்முடைய ஈசன் நமக்குள்ளாகவே இருக்கின்றான். நம்முடைய அனைத்து பேர்களும் நம் அனைத்தும் யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம்ட்டு எனக்கு புரிஞ்ச அளவில் நான் எல்லாம் விளக்கம் கொடுக்க போகிறேன். தொடர்ந்து பயணிக்கலாம். வாழ்க வளமுடன். எப்போதும் போல உங்களுடைய ஆதரவு எனக்கு தொடர்ந்து கொடுக்கணும். வாழ்க வளமுடன்.